ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. நம்ம இப்போ நவமணி மாலையில கடைசி இந்த மூணு வரி பாசுரம் ரெண்டாவது பாசுரத்துல அந்த மூணு வரியை முடிக்கணும். அதுல அந்த வரியானது அடையும் வினத சிறுவனு யாருள் கொடுத்துயர்த்தினை அடியுமனை மெனிமனந்த நடிதொழக்களித்தனை அவனை மறுவு திருவயந்த அடியவர்க்கு மெய்யனே அப்படின்னு ரெண்டாவது பாசுரத்தை முடிக்கிறார். இந்த விஷயம் என்னன்னா, தம்மை ஆசிரியித்தவர்களுக்கு அவ விரும்பின அபீஷ்ட பலத்தை கொடுத்து ரட்சித்து அருள்றார். அததான் இந்த மூணு வீரர்கள் பெருமாள் சாதிக்கிறார். என்னன்னு கேட்டா, அடையும் வினத சிறுவனுய அருகொடுத்து உயர்த்தினை அப்படின்னர். அதாவது வினத சிறுவனான பெரிய திருவடி கருத்மான் பெருமாளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, தான் கருடன் மேலே கருடனை வாகனனாய் கொண்டு தான் ஊற வேண்டும் அப்படின்னு பெருமாளுடைய திருவுள்ளம். ஆனா கருடனுக்கு என்ன அபேட்சை அப்படின்னாக்கா, பெருமாள் மேல தான் இருக்க வேண்டும் என்று ஒரு அபேட்சையாம். பெருமாள் என்ன பார்த்த, சரிப்போ தன்னுடைய சிஷ்யன் கேட்கிறான், நம்ம திருவடியை ஸ்மரிக்கிறவன் என் மேல இருக்கணும்னு ஆசைப்படுறான், அதையும் கொடுத்தாராம் பெருமாள். என்னண்டா இவ்விருவருடைய அபேட்சைகளையும் சபலமாக்கினபடின்னு சாய்க்கிறா எங்க. அப்படி பெருமாளுக்கு ஒரு அனுகிரக புத்தி, அந்த அனுகிரகம் அந்த கட்டாட்சம் அவ பேர்ல இருக்கு. ஏன்னா அவ பிரார்த்தனை பண்ணதே பெருமாள் தான் பிரார்த்தனை பண்றா. விகோத்தானாம் விதானாம் அப்படின்னு சொல்லிட்டு, தாசசகா வாகனம், தாசசகா வாகனம் அப்படின்னா, இந்த வாகனம் இருக்கு தாசனுடைய வாகனம் பெருமாளுக்கு, அவன் சகி அப்படி இருக்கான். அதனால பெருமாள் அவனுடைய மனோரதத்தையும் பூர்த்தி பண்ற அதான் சொன்னார். அதான் நம்மளார் கேட்டார், கருடன் மேல் ஒரு நாள் காணபாராயே அப்படின்னார். கருடாருடனாய் பெருமாளை சேவிக்கணும்னு ஆசை. கருடனுக்கு என்னன்னா, தானுடைய பலத்தாலே தான் பெருமாளை தான் ஏழை பண்ணு வரோம்னு ஆசை. ஏதோ ஒரு கதை சொல்லுவா பெரியவா, என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இவர் கர்வியா இருந்த பெரிய திருவடி பெருமாள் இவர் கர்வத்தை போக்கணும்ட்டு ஒரு கையை தூக்கி வச்சாராம் திருடனுடைய தோல் மேல. ஏழை பண்ணும்னு சொன்னாராம், அவரால் தூக்க முடியலையாம். அப்ப பெருமாள் சாதிச்சாராம், உமக்கு பலத்தை கொடுப்பதும் அடியேனேன்னு சாதிச்சாராம். இப்படி அவ அதை தெரிஞ்சும் பெருமாள் மேல நான் வரணும் அவருக்கு ஒரு ஆசை, அதையும் பூர்த்தி பண்றான் இந்த பகவான். இப்படி தன்னுடைய திருவடியை ஆசிரியிச்சவாள் அவளால் அபேட்சிக்கப்பட்ட சகல புருஷார்த்தங்களையும் பெருமாள் கொடுத்து அவருக்கு ஒரு உபகாரம் பண்றார். இது மட்டுமில்ல, அடையமின தசுருவனு அருகொடு துயர்த்தினை அப்படின்னு பதம் முடிஞ்சுது. அடுத்தது, அடியுமன எமெனிமனந்தன் அடிதொழக்களித்தனை. பெருமாள் எப்பொழுதும் பெருமாளுடைய கைங்கரிய புத்தியாகவே, பகவத் கைங்கேந்திய புத்தியாகவே இருக்கக்கூடியவர் ஆதிசேஷன் அனந்தாழ்வன். நிவாச சையாசன பாதுகா அப்படின்னு சொல்றா. அதாவது இந்த பாசுரத்தை தான் ஆழ்வார் சாதிச்சார். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம் நீழ்கடலுள், என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரபு அப்படின்னு சொன்னார். அடிதொழக்கு அளித்தனை, சென்றால் குடையாம் கைங்கரித்த பிரார்த்தனை பண்ணார், உமக்கு எப்படி வேணுமோ இருந்துக்கும்னு சாதிச்ச பெருமாள். சென்றால் குடையாம், கிருஷ்ணாவதாரத்திலே பெருமாள் இடம் மாறும் போது, கிருஷ்ணன் அவதாரிச்சு இடம் மாறும் போது அவர் பேரை ஒரு துளி மழை கூட போடாம கொடை புடிச்சுட்டு வந்தார் ஆதிசேஷன். சென்றால் குடையாம் இருந்தால் சிம்மாசனமாம், பெருமாள் அமர்ந்து கொண்டா அவருடைய சிம்மாசனம் இவரே. நின்றால் மரவடி, அவர் எழுந்து நின்றால் இவரே திருவடி, இவரே பாதுகையாவும் இருக்க,
நில்கடலுள் என்றும் புனையாம் மணி விளக்காம். பெருமாள் இதுல பரவாசுதேவனாய் இருந்த சீவை குண்டத்திலே, அடுத்தது இதுல வந்து கீழே இறங்கி திருப்பார்கடல்லே பள்ளி கொண்டான் என்றும் புனையாம் மணி விளக்காம் அப்படின்னர். புல்குமனை எம்பெருமானுடைய, எம்பெருமானுக்கு ஒரு ஸ்பரிசத்தை கொடுக்கக்கூடிய அணை எப்படின்னா அது ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருப்பான் அந்த ஆதிசேஷன், அதுதான் பெருமாள் சயனம் பண்ணிட்டு இருக்கார். எப்படின்னா ஒரு தாயின் மடியில ஒரு குழந்தை எப்படி குழஞ்சு சயனிச்சுக்குமோ அப்படி பெருமாள் சயனிச்சுட்டு இருக்காராம். அந்த விதத்துல பெருமாளுடைய திருவுள்ளம் கொஞ்சம் கூட கோணாமலான அந்த கங்கிரியமானது அந்த ஆனந்தனுக்கு கிடைச்சிருக்கு. நின்றால் வரவடியான் நீழ்கடல் ஒழில் என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் அப்படின்னர். பெருமாளுடைய வஸ்திரமே அந்த ஆதிசேஷன் தான். புல்கும் அணையாம் பெருமாளுக்கு சகலமும் என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம். யாருக்குன்னு கேட்டா திருமார்க்கு அரவு, அரவுனா பாம்பு. இந்த ஆதிசேஷனாகப்பட்டவன் பெருமாளுக்கு சகல விதத்திலையும் சொல்லாலே அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகள் சொல்லாலே அப்படி இந்த மூணு பேரும் விட இத்துசூரி கோட்டிலிருந்து கைங்கரியம் பண்றா. இதுல ஆதிசேஷனுக்கு தான் இந்த கைங்கரியமானது ரொம்ப பிரீத்தியா, மத்தவா பிரீத்தியா பண்ணலன்னு இல்ல, இவ எல்லா கைங்கரியத்தையும் தானே பண்ண. அப்படி தான் கைங்கிரியத்தை பிரார்த்தித்த உடனே பெருமாள் ததாஸ்துன்னு அனுகிரகம் பண்ண உடனே இது அடிதோட கடித்தனை அப்படின்னு சாதிச்சாருங்க. எப்படி இவர் பண்றாருன்னா, அப்படிப்பட்ட திருவனந்தாழ்வான் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜித சர்வவித கைங்கரியங்களையும் சர்வவித சரீரங்களாலும் செய்தருளுகிறார் அப்படின்னு அவர் இவருடைய. இது எப்படி கைங்கரிய வாரதா பண்ண முடியும்னா பகவத் அனுகிரகத்தாலே பண்ண முடியறது. அது அருளுபவன் யாருன்னு கேட்டா இந்த தெய்வநாயகன்னு இந்த பாசுரத்திலே சுவாமி தேசிகன் சாய்கிறார். இப்படி எல்லாருக்கும் ஒரு உபகார பரம்பரையாய் இவன் செய்தான் யார் என்றுனா அவனி மறுவு திருவயந்த அடியவர்க்கு மெய்யனே. கடைசி வரி சாய்க்கிறார். இப்படி இந்த அடியர்க்கு மெய்யன் திருவயந்தமாக அமர்ந்த தெய்வநாயகன் பரம அனுகிரகம் பண்ணி எல்லாருக்கும் விஷயத்தை கொடுக்கிறான். அதாவது எங்க பிராட்டிக்கும் ஒரு ஸ்திரீ தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம்னு ஏற்படுத்தினர் அந்த ஊர்ல. அப்படி அவனி மறுவு அப்படின்னு சாய்க்கிறதுங்க. அவனி மறுவு என்ற பதமானது இந்த அடியவர்க்கு மெய்யனேன்னு பதம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து விசேஷணம் அதாவது அப்ஜெக்டிவா போட்டு சொல்ற இடத்துல. அப்படி இந்த பூமி பிராட்டிக்கும் ஒரு சம்சேஷம் சேவிக்கும்படி இந்த அடியவர்க்கு மெய்யன் ஓர் அனுகிரகம் செய்தபடியான். அது எப்படின்னா பாலானாம் மம புத்திரானாம் லகு உபாயம் பதப்பிரபோ அப்படின்னு சாதித்த. அதாவது பாசுரத்துல சொல்லணும்னா திருத்தம் பெரியவர் சேரும் துறையில் செறிவலர்க்கு வருத்தம் கடிந்த வழி அருள் அப்படின்னு சாச்சா. அந்த மாதிரி யாரு கேட்டாலும் அவளுக்கு ஒரு அனுகிரகம், யார் வந்தவன் திருடி ஆசிச்சாலும் அவளுக்கு அனுகிரகம். இப்படி சர்வ ஜனங்களுக்கும் தம்மை ஆசிரியிக்கும்படியான ஹிதத்தை உபதேசித்து தம்முடைய இந்த அச்சாவதாரம் இருக்கே அதை ஸ்திரமாக செய்தொழி சாந்தித்தினம் பண்ணின இடம் என்ற திருவையின் இந்த மாநகர். அசக்தர்கள் இதை கேட்டாலே அவளுக்கு புண்ணியம். அசக்தர்களான இவர்கள் சர்வதேச சர்வகால எல்லா ஜனங்களும் உபகரித்தருடைய தன்மையை இங்கு அனுசந்திக்கிறார். இன்னும் எப்படின்னு கேட்டனா பிராட்டியும் ரொம்ப பிரீத்திகரமா இருக்கா பெருமாள்கிட்ட. மகர்ஷினாம் சுகாவகம் பபுபகிருஷ்டா வைதேகி பர்தாரம் பரிஷஸ்வஜேன்னு சாதிச்சா இல்லையா ஸ்ரீமத் ராமாயணத்துல. ஓடி வந்து ஆளுகின மன்னனாலாம் பெருமாள் சீதா பிராட்டி. அதாவது மகரிஷினாம் சுகாவகம் அதற்கோசரம் பண்ணிண்டா. வைதேகி பர்தாரம் பரிஷஸ்வஜேனா பெருமாளை கைய அப்படியே பெருமாள் அணைச்சின்னு ஆளுகினம் பண்றா. எதனாலேனா நீ பண்ண இந்த அரக்கருடைய வதத்தாலே மகர்ஷிகள் சுகாபகம். மகர்ஷிகளுக்கு அவ யஜ்ய யாகம் தபஸ் பண்றதுக்கு அனுஷ்டானம் பண்றதுக்கு ஒரு
ஒரு தடையும் இல்ல, அவ நிம்மதியா அனுஷ்டானம் பண்றா. அவா திருவுள்ளம் குளிர்ந்தது பெருமாளே, எதனால குளிர்ந்ததுன்னா நீ பண்ண இந்த அரக்கர் அந்த துவம்சம் பண்ணி, அரக்கருடைய துவம்சம் பண்ணியே அதனாலே அவ திருவுள்ளம் குளிர்ந்தது, அதனாலே எனக்கு மன சந்துஷ்டி ஆச்சு, அதற்கு பிரீதிகரமாய் இந்த கைங்கரியம் பண்றேன்ட்டு பிராட்டி பெருமாளை வந்து கட்டிந்த அழகுதான் சாய்ச்சாருங்கர். ஜனகராஜன் மகள் காடாலிங்கனம் செய்தது போலே பிரீத்தி பூர்வகமாக காடாலிங்கனாதி சந்தோஷ வியாபாரங்களை செய்யும்படி நின்ற இங்கு அடியவர்க்கு மெய்யன். பெருமாள் பண்ண உபகாரத்துக்கு எப்படி சீதா பிராட்டி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திய தன்னுடைய பர்தாவை ஆலிங்கனம் பண்ணிட்டாலோ, அந்த மாதிரி இந்த தெய்வநாயகன் பண்ண இந்த உபகார பரம்பரைக்கு இவனை ஆலிங்கனம் பண்ணுமா போலேன்னு சாய்க்கிறான் இந்த இடத்துல. இதுதான் இங்க தாத்பரியம். இது இன்னொரு இன்னொரு என்ன வித்தியாசம் கேட்டா, முதல்ல விஷயங்கள்னா சாதிச்சு வந்து கடைசியில எல்லாம் அகார வாசப்தன் பெருமாளுக்கு திருநாமம் உண்டு. அகரமுதர உலகுள் மங்கை கணவனு கழித்தனைன்ட்டு நமக்கு வித்யாதானம் பண்ணக்கூடிய அந்த பிரம்மன் இருக்கானே, அவனுக்கும் வித்யாதானம் பண்ணவன் இந்த ஹயக்ரீவமூர்த்தி. இந்த ஹயக்ரீவமூர்த்தி யாருன்னு கேட்டாக்கா அவன்தான் இந்த தெய்வநாயகன் சாதிச்சாருங்க. இது நடுவில் பெரிய திருவடியான கருடனுக்கும் அறவாகிய ஆதிசேஷனுக்கும் கொஞ்சம் இந்த தெய்வநாயகன் பெருமாள் இங்க வந்து இந்த யுத்தம் பண்ணி களைச்சு போயிருக்கும் போது, தேவாசுர யுத்தத்திலே களைச்சு போயிருக்கும் போது தீர்த்தம் அடியனுக்கு தேவைப்படுறதுன்னு பெருமாள் வந்து நியமிக்க கருடன் கருடநதியை கொண்டு வந்த ஆதிசேஷன் இந்த பூ தீர்த்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். இதனாலே இவா ரெண்டு பேருக்கும் தன்னுடைய தீர்த்தத்தை தான் எம்பெருமான் சுவீகரிக்க வேண்டும் என்ற ஒரு போட்டி ஏற்பட்டது. அப்போ பெருமாள் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி ரெண்டு பேரையும் கொண்டு வந்த விஷயத்தையும் அடியன் சுவீகரிப்பேன் என்று சொல்லி கருட நதியை தன்னுடைய திரு அபிஷேகத்துக்கும் இந்த ஆதிசேஷனாக கொண்டு வரப்பட்ட அந்த ஆதிசேஷன் கிணறு இன்னும் அந்த ஸ்தலத்துல இருக்கு. அந்த பூ தீர்த்தத்துக்கும் வந்து தன்னுடைய தலையைக்கு பெருமாள் சுவீகரிச்சு இருக்கார். இதுதான் சுவாமி வந்து இந்த சுவாமியினுடைய விரோதி பரிகார கிரந்தத்துல அமிர்தாஸ்வாதினியில சாய்கிறார். இங்க அரபும் கருடனும் அன்புடனேந்து மடியிரண்டும். இந்த ஊர்ல அரவும் கருடனும் சண்டை போடாம பெருமாள் திருவடிக்கு அன்புடனேந்தும் திருவடிகளை உடைய இந்த தெய்வநாயகன் சாய்ச்சர். பரவு மறைகள் எல்லாம் பதம் சேர்ந்தொண்ட நின்ற பிரான் இரவன் இரவையின் காலத்து அழைத்த எழில் படையோன். அறவும் கருடனும் அன்புடனேந்தும் அடியிரண்டும் தரவந்த மக்கருடால் தளரா மனம் தந்தனே அப்படின்னு இந்த விரோதி பரிகார பாசுரத்துல சுவாமி தேசிகன் அற்புதமா சாதிக்கிறார். இப்படி அனைவருக்கும் கேட்டவருக்கெல்லாம் வரப்பிரசாதியாய் வரத்தை வாங்கிக்கோ கேட்டதை எடுத்துக்கோன்னு கொடுக்கிற தெய்வநாயகன் இந்த தன்னுடைய அர்ச்சாமூர்த்தியாய திவ்ய விக்கிரகத்தோடே இங்கே வந்து பெருமாள் நித்தியவாசம் பண்ணுகிறான்னு சொல்லிட்டு அவனிமரு திருவயந்த அடியவர்க்கு மெய்யனே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமான இரண்டாவது பாசுரத்தை மங்களாசாசனம் பண்றார். அடுத்த பாசுரமான புறமையத்த வசரக்கு பாசுரத்தை நம்ம நாளைக்கு சிவக்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாஜ கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.